Hello friends, this is Manikandan, founder and CEO of Fleetex. நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த டாபிக் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ கண்டிப்பாக ட்ரேடர்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூஸ்ஃபுல்லான MT5 இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் பற்றி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ க்ளோஸ் பை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்ளோஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்குது, ட்ரேடு க்ளோஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த க்ளோஸ் பையை பற்றி எவ்வளோ பேருக்கு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், ஸோ எவ்வளோ பேருக்கு தெரியாது அப்படிங்கிறத ஜஸ்ட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். ஸோ எனக்கு நான் பார்த்த வரைக்கும், நான் ட்ரேடர்ஸ் நான் மீட் பண்ண வரைக்கும் நிறைய பேருக்கு இந்த டூல் ஒன்று இருக்குது இன்னும் தெரியல. ஸோ அதோடைய அதோடைய பயனும் தெரியல. ஸோ அதனால் இந்த வீடியோவில் க்ளோஸ் பை அப்படிங்கக்கூடிய ஆப்ஷன்னா என்ன, ஸோ அது ட்ரேடர் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரியான சுச்சுவேஷன் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும், ஸோ அது யூஸ் பண்ணுறதுனால ஒரு ட்ரேடராக நமக்கு வந்து என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் கிளியராக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த க்ளோஸ் பை அப்படிங்கிற ஆப்ஷன் எங்கே வரும் அப்படின்னா, நார்மலாக நீங்கள் வந்து ட்ரேடு க்ளோஸ் பண்ணுவீங்க இல்லையா, ஸோ க்ளோஸ் பண்ணுற இடத்துல தான் வரும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ ஒரு நியூ ஆர்டர் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1 lot வந்து பார்த்திங்கன்னா பை பிளேஸ் பண்ணிருக்கோம், ஓகேங்களா. ஸோ இப்போ நான் போயிட்டு ஆர்டர் க்ளோஸ் பண்ணுறதுக்கு நான் போகும் பொழுது எனக்கு அந்த க்ளோஸ் பை அப்படிங்கிற ஆப்ஷனே எனக்கு வந்து ஷோ பண்ணாது, ஓகேங்களா. அப்போ க்ளோஸ் பை அப்படிங்கிற ஆப்ஷனாக என்ன நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் க்ளோஸ் பைங்கிற ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஏன் உங்களுக்கு இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகலை அப்படிங்கிறது தெரியும். க்ளோஸ் பை அப்படிங்கிறது நார்மல் க்ளோஸ் பொசிஷன் போனீங்க அப்படின்னிங்கன்னா, ஸோ என்னுடைய ட்ரேட் வந்து நான் இப்போ இங்கே ரன்னிங்கில் இருக்கக்கூடிய ட்ரேடை க்ளோஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வரும். க்ளோஸ் பை அப்படிங்கிறது நான் வந்து ஆல்ரெடி ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் நான் EURUSD வந்து தான் பை போட்டிருக்கேன். எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு இப்போ எனக்கு நெகட்டிவில் போகுதோ இல்லை ஏதோ ஒரு காரணத்தினால நான் வந்து என்ன பண்ணுறேன், ட்ரேடை வந்து பார்த்திங்கன்னா ஹெச் பண்ணிட்டேன், ஓகேங்களா. ஸோ இப்போ செல் ஆர்டர் ஒரு ஆர்டர் போட்டு வச்சுருக்கேன், ஸோ பையும் போட்டிருக்கேன் செல்லும் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் சில நேரங்களில் ஹெஜ்ஜை வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் டைரெக்ஷனில் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம மார்க்கெட் திரும்ப ரெக்கவர் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் எனக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா போத் எனக்கு பையும் நான் க்ளோஸ் பண்ணணும் செல்லும் க்ளோஸ் பண்ணணும்னா நார்மலாக ட்ரேடர் என்ன பண்ணுவோம் நாம, ஸோ ஆர்டரை வந்து பார்த்திங்கன்னா லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பொசிஷன் போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆர்டரை க்ளோஸ் பண்ணுவோம் இல்லைங்களா. பட் நீங்கள் அப்படி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ஹெஜ்ஜிங்கில் இருக்கக்கூடிய பையையும் செல்லையும் ஒரே நேரத்தில் நீங்கள் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஒரே நேரத்தில் க்ளோஸ் பண்ணுறதுக்கு தனித்தனியாக நீங்கள் போய் க்ளோஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அப்படி க்ளோஸ் பண்ணும்போது என்ன டிஃபிகல்ட் இருக்கும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஹெஜிங்கில் இருக்கேன், இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10,240 ஈக்விட்டி இருக்குது. பட் நான் இதை வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக நான் க்ளோஸ் பண்ணும் பொழுது மேபி எனக்கு ஆப்போசிட்டாக மார்க்கெட் வந்து பார்த்தினா மூவ் ஆகிறதான சான்சஸ் இருக்குது. ஸோ ஸ்டில் என்ன வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ஈக்விட்டி ரெடியூஸ் ஆகிறதான சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் ஒரே நேரத்தில் நீங்கள் ஹெஜ் பண்ணியிருக்கக்கூடிய பை ஆர்டரையும் செல் ஆர்டரையும் நீங்கள் க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்க நீங்கள் இண்டிவிஜுவல் ட்ரேடில் போயிட்டு நீங்கள் தனித்தனியாக க்ளோஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஏதாவது ஒரு ட்ரேடில் ஸோ EURUSD பையோ இல்லை செல்லையோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லாங் ப்ரெஸ் பண்ணும் பொழுது நான் உங்களுக்கு வந்து வெறும் EURUSD பை ஆர்டர் மட்டும் நான் போட்டிருக்கும் பொழுது நீங்கள் இங்கே பார்த்துருக்கலாம் இந்த க்ளோஸ் பை அப்படிங்கிற ஆப்ஷனே எனக்கு வந்து ஷோ பண்ணலை. பட் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா பையும் பண்ணியிருக்கேன் செல்லும் பண்ணியிருக்கேன், இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பை அப்படிங்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் எனேபிளில் இருக்குது. ஸோ அப்போ எனக்கு இப்போ EURUSD நான் லாங் ப்ரெஸ் பண்ணி ஆப்ஷன் இந்த க்ளோஸ் ஆப்ஷன்ஸ் வரும் பொழுது நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா EURUSD ஹெஜிங் ட்ரேட் எனக்கு இருக்குது அப்படின்னா எனக்கு அந்த க்ளோஸ் பை அப்படிங்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் வந்து ஷோ பண்ணும். ஸோ இப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன், EURUSD பை ஆர்டரை நான் லாங் ப்ரெஸ் பண்ணி க்ளோஸ் பை கொடுக்குறேன். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஆல்டர்னேட்டிவாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செல் ஆர்டரை இங்கே வந்து ஷோ பண்ணும், சரிங்களா. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ரெண்டையும் இப்போ நான் வந்து க்ளோஸ் பையில் ஆக்சுவலாக இதுக்கு மீனிங் என்னென்னா க்ளோஸ் பையில் நான் பை ஆர்டர் ஒரு லாட்டையும் செல் ஆர்டர் ஒரு லாட்டையும் சேர்த்து நான் க்ளோஸ் பண்ணுறேன்னு அர்த்தம். ஸோ இப்போ க்ளோஸ் பை கொடுக்குறேன், என்னோடய ஈக்விட்டி என்ன இருக்குன்னு பாருங்கள், முன்னாடி எவ்வளோ இருந்தது 10,242 இருந்தது. ஸோ இப்போ என்ன இருக்குது, 10,258 இருக்குது. ஸோ இப்போ என்ன அப்படின்னீங்கன்னா நீங்கள் க்ளோஸ் பை கொடுத்து இப்போ நான் அதே போல் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் என்னுடைய EURUSD பை ஆர்டரும் க்ளோஸ் ஆயிருச்சு செல் ஆர்டரும் க்ளோஸ் ஆயிருச்சு, புரியுதுங்களா. ஸோ இப்போ க்ளோஸ் பை அப்படிங்கிறது நீங்கள் ஒரு பேரில் பையும் பண்ணியிருக்கீங்க செல்லும் பண்ணியிருக்கீங்க ஹெஜ் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா ஹெஜ்ஜிங் ட்ரேடை பையும் செல்லியும் ஒரே நேரத்தில் க்ளோஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் வருதுன்னா நீங்கள் ஏதாவது ஒரு பேரில் வந்து பார்த்திங்கன்னா லாங் ப்ரெஸ் பண்ணி க்ளோஸ் பை அப்படிங்கக்கூடிய ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு ஹெஜிங்கில் இருக்கக்கூடிய ஆர்டரும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் ஆயிரும். கீழே நீங்கள் க்ளோஸ் கொடுக்கும் பொழுது அந்த பேரில் இருக்கக்கூடிய பை ஆர்டர் அண்ட் செல் ஆர்டர் போத் ரெண்டு ஆர்டரும் ஒரே நேரத்தில் உங்களுக்கு க்ளோஸ் ஆயிரும், ஓகே.
நெக்ஸ்ட் இப்போ நான் வந்து தனித்தனியா பண்றதுக்கும் நான் க்ளோஸ் பை ஆப்ஷன்ல போய் நான் சூஸ் பண்ணி க்ளோஸ் பண்றதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னா, தனித்தனியா நான் பண்ணும் பொழுது நான் முன்னாடி சொன்னது போல ஒருவேளை நான் ஒரு ஆர்டர் க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்த ஆர்டர் நான் வந்து க்ளோஸ் பண்றதுக்குள்ளார இந்த ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்குள்ளார மார்க்கெட் ஆப்போசிட்டா போயிருந்தது அப்படின்னா எனக்கு வந்து அந்த ஒரு மைனஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஈக்விட்டி இன்னும் ரெடியூஸ் ஆகிறதான சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் இப்போ நான் க்ளோஸ் பை நான் சூஸ் பண்ணி நான் பண்ணும் பொழுது ரெண்டு ஆர்டரும் ஒரே நேரத்தில் க்ளோஸ் ஆகுது. ஸோ அந்த அந்த இஷ்யூஸ் எனக்கு வந்து வராது ஒன்று. பட் அதை விட ஒரு மேஜர் அட்வான்டேஜ் என்ன இருக்குது அப்படின்னீங்கன்னா, க்ளோஸ் பை சூஸ் பண்ணி நீங்கள் பண்ணும் பொழுது நான் உங்களுக்கு அதை தான் சொல்கிறேன். நான் உங்களுக்கு முன்னாடி அதுக்கு தான் இது ஈக்விட்டி நான் மென்ஷன் பண்ணினேன், 10,242 இருந்தது. பட் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டரை க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் என்னுடைய ஈக்விட்டி எவ்வளோ இருக்குது பாருங்கள், 10,258. ஸோ நான் புதுசாக எந்த ஆர்டரையும் நான் போடலை, எங்கேயும் நான் ப்ராஃபிட் மேக் பண்ணலை. ஜஸ்ட்டு ஹெஜ்ஜிங்கிலிருந்த என்னுடைய பை ஆர்டர் செல் ஆர்டரையும் நான் வந்து ஒரே நேரத்தில் க்ளோஸ் பண்ணினேன் த்ரூ க்ளோஸ் பைங்கிற ஆப்ஷன். ஸோ அப்போ எனக்கு என்ன நடக்குது, அப்போ எனக்கு அன்வான்டாக நான் வந்து பார்த்தீங்கன்னா ஹெஜ்ஜிங் ஆர்டருக்கு நான் ஸ்ப்ரெட்டுக்கான அந்த சார்ஜஸ் நான் பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அதனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஈக்விட்டியில் மைனஸில் இருந்த அந்த அந்த வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரெட்டு ஆட்டோமேட்டிக்காக அது எனக்கு இந்த ரிவர்ட் ஆகி எனக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய கேபிட்டலாகவே திரும்ப மாறிடுச்சு. சரிங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். க்ளோஸ் பை அப்படிங்கிறது நீங்கள் ஹெஜ்ஜிங்கில் இருக்கக்கூடிய ஒரே பேரில் ஹெஜ்ஜிங்கில் ஆர்டர் போட்டிருக்கீங்க, பையும் போட்டிருக்கீங்க, செல்லும் போட்டிருக்கீங்க, ரெண்டையும் நீங்கள் ஒரே நேரத்தில் க்ளோஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா அந்த க்ளோஸ் பைங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணி நீங்கள் ஆர்டர் க்ளோஸ் கொடுத்தீங்கன்னா உங்கள் பை ஆர்டர் செல் ஆர்டர் ரெண்டு ஆர்டரும் க்ளோஸ் ஆயிரும். ஸோ அப்படி க்ளோஸ் பண்ணும் பொழுது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஆர்டரை க்ளோஸ் பண்ணிவிட்டு இன்னொரு ஆர்டர் க்ளோஸ் பண்ணுறதுக்கு இன்பிட்வீன் கேப்பில் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளக்சுவேஷனால உங்களோட ஈக்விட்டி சஃபர் ஆகாது ஃபஸ்ட்டு. அதை விட ஒரு மேஜர் அட்வான்டேஜ், ஸோ நீங்கள் வந்து ஹெஜ்ஜிங் ஆர்டரில் இருக்கக்கூடிய ட்ரேடுக்கு நீங்கள் அன்வான்டாக ஸ்ப்ரெட் சார்ஜஸ் நீங்கள் பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அந்த ஸ்ப்ரெட் சார்ஜஸ் ரிவர்ட் ஆகி ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் உங்களுடைய ஈக்விட்டியில் ஆட் ஆயிரும். ஸோ இதுதான் ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு சந்தேகம் வரும். இப்போ நான் வந்து நான் இப்போ ஆக்சுவலாக உங்களுக்கு நான் போட்டு காமிச்சது ஈக்குவல் ஆர்டர் போட்டிருந்தேன், பை ஆர்டரும் ஒரு லாட் போட்டிருந்தேன், செல் ஆர்டரும் வந்து பார்த்தா ஒரு லாட் போட்டிருந்தேன். நான் ஒருவேளை ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் ஸோ நியூ ஆர்டர் பை ஆர்டர் ஒரு லாட் வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு செல் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லாட் வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க. செல் ஆர்டர் நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லாட் வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ செல்லில் ரெண்டு லாட் வச்சுருக்கேன் ஹீரோ யூஎஸ்டியில், பையில் நான் ஒரு லாட் வச்சுருக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா பை ஆஸ் யூஸ்வல் வந்து பார்த்தீங்கன்னா லாங் ப்ரெஸ் பண்ணி க்ளோஸ் பை ஆப்ஷன் சூஸ் பண்ணும் பொழுது செல்லில் இருக்கக்கூடிய ரெண்டு லாட் இருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த ரெண்டு லாட்டில் ஒரு லாட் மட்டும் ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆயிரும், பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு லாட் ரன்னிங்கில் இருக்கும். ஸோ அப்போ நான் வந்து ஹீரோ யூஎஸ்டி பை ஒரு லாட் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன்னா அதுக்கு ஹெஜ்ஜிங்கில் எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா செல் ஹெஜ்ஜிங்கில் இருக்குது, ஒரு லாட் அடிஷ்னலாக செல் வந்து பார்த்தீங்கன்னா செல் சைடில் இருந்துகிட்ருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால் இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு லாட் பை ஆர்டரை சூஸ் பண்ணி இது பண்ணியிருக்கும் பொழுது எனக்கு இங்கே செல் ஆர்டர் ரெண்டு லாட்டில் இருக்குதுன்னு காமிக்குது. பட் எனக்கு க்ளோஸ் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாட்டு தான் க்ளோஸ் ஆகும். ஸோ அப்போ பாருங்கள் க்ளோஸ் பண்ணுறேன் நான், க்ளோஸ் பண்ணனதும் ரன்னிங்கில் பாருங்கள் ஹீரோ யூஎஸ்டி ஒரு லாட் எனக்கு ஸ்டில் ரன்னிங்கில் இருக்கா. ஸோ எனக்கு இங்கே க்ளோஸ் ஆகியிருக்கிறது ஹீரோ யூஎஸ்டி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பையில் ஒரு லாட்டும் நீங்கள் இங்கே பார்க்கலாம், இந்த வந்து தேர்ட் பொசிஷனில் இருக்கக்கூடிய ஆர்டர், ரெண்டு லாட்டில் ஒரு லாட்டு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஹெஜ்ஜிங் ஆர்டர் க்ளோஸ் ஆகிருக்கு. நீங்கள் இப்போ இந்த ரெண்டு ட்ரேடோடைய நெட் லாஸ் பாருங்கள் வெறும் $6 தான். ஓகேங்களா? பட் அது காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ஆர்டர். நான் எனக்கு இந்த இடத்துல நான் அன்வான்டாக வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்ப்ரெட் எங்கேயுமே சார்ஜ் பே பண்ணலை. ஆக்சுவலாக ஒருவேளை அதை நீங்கள் தனித்தனியாக நீங்கள் க்ளோஸ் பண்ணியிருக்கிறீங்கன்னா அரவுண்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $20+ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் லாஸ் ஆகியிருந்திருக்கும். ஸோ இப்போ க்ளோஸ் பை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணும்போது அந்த $20+ உங்களுக்கு வந்து ரிவர்ட் ஆகி உங்களுடைய அக்கௌண்ட்டில் க்ரெடிட் ஆகிருக்கு. ஸோ அது ஒரு வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அட்வான்டேஜ். பட் இன்னொரு விஷயம், இந்த க்ளோஸ் பை அப்படிங்கிற ஆப்ஷன் ஒரு சில புரோக்கர்ஸ் வந்து இந்த ஆப்ஷன் வந்து டிசேபிள் வச்சிருப்பாங்க, ஒரு சில புரோக்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனேபிள் இருக்கும். ஸோ எனேபிள் இருக்குது உங்கள்கிட்ட நீங்கள் சூஸ் பண்ணுற புரோக்கர்ஸில் இது எனேபிள் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் ஹெஜிங் ட்ரேடை நீங்கள் க்ளோஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ நாம் யூஸ் பண்ணக்கூடிய எல்லா புரோக்கர்ஸ்லையுமே இந்த க்ளோஸ் பைங்கிற ஆப்ஷன் எனேபிளாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் உங்களுக்கு ஸ்டில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது, வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அல்லது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு க்ளோஸ் பை அப்படின்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை இன்னும் உங்களுக்கு இல்லை டவுட் இருக்குது அப்படின்னாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது டாபிக் பற்றி இந்த போல் இன்ஃபர்மேட்டிவான ஒரு டாபிக் பற்றி உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் சஜஷன்ஸ் சொல்லுங்கள்.
ஸோ அந்த அதில் ரிலேட்டடாக நான் உங்களுக்கு வந்து வீடியோ பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.